கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பலாம் தன்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் வைரம் மகுடத்தில் இருக்க வேண்டும் மண்ணில் அல்ல பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திருவதை விட அமீர் காசிம் கானின் அந்த புறத்தில் ஆடினால் பகட்டான மாளிகையில் படாடோபமாக வாழலாம் சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் இந்த தாராளக்காரர் ஐயா சாஹேப் மாளிகையின் பூனை கிரையாக இது ஏமாந்த கிளி அல்ல மாத்யானா நீ அதிர்ஷ்டத்தை தள்ளுகிறாய் இல்லை ஆபத்தை தடுக்கிறேன் சர்தார்ஜி மார்ஜியானா மானேதான் அதை போல் மானமும் கொண்டவள் கற்பை விற்று உங்கள் காசிம் கானிடம் அற்ப தாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடு ஒன்றும் இல்லை உங்கள் அழைப்புக்கு ஆயிரம் சலாம் நீங்கள் போகலாம் உனக்கு அவ்வளவு திமிரா பாதுகாக்க முட்கள் இருப்பது உனக்கு தெரியாதா இதோ பார் முள்படுத்தும் பாட்டு சேர்க்கான் பாக்தாத் நகர சந்தை பெண் வேட்டை காடல்ல இந்த அப்பா இவளை விட்டுவிடு எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல உன் அண்ணன் அமீர் காசிம் கான் அவர்தான் என் தலைவன் எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறான் ஆண்டவன்
அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல அமீர் காசிம் கான் உள்பட இந்த நானிலமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். கொடு என் கத்தியே. விடுங்கள் அவரை. இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். நான் சாகும் வரை உங்கள் ஈன செயல்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். அலிபாபா, செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய். ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான். தௌலத், அவர் போறாரு. அலிபாபாஜி, அலிபாபாஜி. என்னங்க, நாங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்லுங்களும் ஓடோடி வந்தோம். போட்ட சத்தத்தை காதல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்க. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் கடமைத்தானே செய்தேன். உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளை தேட வேண்டாம், என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்கிறேன். மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உழைக்குது, ஆனா நாக்கு உதவி செய்யல. அப்படிதான் மத்தியான அலிபாபாஜி, அலிபாபாஜி.
அலிபாபா அலிபாபா அலிபாபாஜி அலிபாபாஜி என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான். எனக்கு அதிகமாக பேசி பழக்கமில்லை. நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது. அதிலும் ஆண்களை அடைக்கியாலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். நான் வரட்டுமா? துனியா அவரை பார்க்க முடியாத ஒரு தனியார் அகந்தை பிட்டவர். கண்டாலே எனக்கு பிடிக்காது. கடட என்ன சாகசம்! நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள். இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ சும்மா இரு. வெளிப்படையா எனக்கு கல்யாணம் ஆச்சின்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன். ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி உனக்கு என்ன? ஒரு ஆணையும் படைச்சு ஒரு பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகமத்தையும் படைச்சு அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. இனி எந்த ஆபத்துக்கும் நான் அஞ்ச போவதில்லை. அஞ்சாம இருந்தா உடம்பு பஞ்சா போகும். பாசிக்கு அலிபாபா வீட்டுக்கு போவோம். விட என்ன, அந்த பகல் வேஷக்காரன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அரே பழத்துக்கல்ல குரங்கு மாதிரி பாத்து விடுவாங்க. அலிபாபாஜி, ஷேர்கான், அப்துல்லா எல்லாம் ஆத்தா ஹை. அமீர் காசிம் கானுக்கு வர வேண்டிய விருந்து அன்னக்காவடி அலிபாபாவிடம் போகிறது. பாவம், தன் சவக்குடியை தானே தோண்டிக் கொள்கிறான் அலிபாபா. வாருங்கள், காசிம் காரிடம் சொல்வோம். நீ என்ன வேணும்னு அவமானப்படுத்துற, வழிவிடு. ஜெகோ பாபாஜி, இந்த சோக்கரியோட போக்கே எனக்கு புரியல. கோபம் ஒரு சமயம், புஷி ஒரு சமயம். பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும், இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும். ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது. நீ எதை சொல்கிறாய்? பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடிக்கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே. சலாம், நான் வரேன். அரேபியாவின் அழகு ராணி. அழகை இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் எப்படி என்ன தப்பித்தார்கள்? ஐயாஷா, மாளிகையின் பல்லளிப்புக்கு இந்த மாணிக்கம் இசையவில்லை. அமீர் காசிம் கானின் ஆட்கள் நிறைய மகராக்கள் கொடுத்தன இவளை மயக்க மறுத்தார். காசிம் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம், அதையும் பிரயோகித்தான் சேர்த்தான். அப்போது ஏழைகளின் துணைவன் அலிபாபா வந்தான், எடுத்தான் வாளை. பீஷ்ணா, அவ்வளவு பேரும் காபரா ஆயி சலேகா, நாங்க இங்க ஆகைய. அண்ணா, இனிமேல் இவங்களை இங்கேயே இருக்க சொல்வோம், வெளியே போனா விபரீதம் ஏற்படும். என்னண்ணா? தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்தது உண்டு அலிபாபா. ஆனால் மார்ஜியானா, நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன மார்ஜியானா? சரி அக்கா. ஆயிஷா, இதை போன்ற அன்பை அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை. ஆயிஷா அக்கா, இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த வீடு உங்கள் சொந்த வீடு போல் நினைத்துக் கொள்ளுங்கள் அக்கா. புல்புல் புல்புல், கூண்டுல அடிச்சிருக்கீங்களா? ஜோடியா இருக்க? அது பறவை அல்ல, பொம்பளை. பொம்பளை பேருக்கேத்த பொண்ணு, பொண்ணுக்கேத்த உடம்பு, உடம்புக்கு ஏத்த குணம். இங்கோட நான் வேற கெடுத்துக்கிறேன். காயம்பட்ட இடத்துல ரத்தமே காணமே. ரத்தமா காணா இருந்தா தானே உடம்புல மானாவாரியா ரத்தம் ஓடும். இப்ப எப்படி இருக்கு? இருக்கும் சில்லுன்னு. எனக்கு சக்கரை இல்லாத சாயாதான் பிடிக்கும். நானே போய் போட்டு
ஏங்கா, யார் இவரு? உங்க அண்ணாவா? இல்லை ஆயிஷா. ஆனால் ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய இரத்த பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு. உலகத்திலே அனாதையாக விடப்பட்ட எனக்கு. அனாதையா? ஆமா ஆயிஷா. பெர்ஷியா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த நான் சுல்தானின் கொடுமை காலாகி அந்த ஊர் விட்டே ஓடி வந்தோம். வரும் வழியில் சொல்லுங்கள் அக்கா, கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கொன்று போட்டனர். அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் தௌலத்தும் எப்படியோ பாக்தாத் ஓடி வந்தோம். அது முதல் வயிற்று பிழைப்புக்காக நாடோடியாக நாட்டியமாடி வருகிறேன். அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோகக்கதை இருக்கிறது. உனக்கு என்ன கவலை ஆயிஷா? பெரிய பணக்காரர் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம். ஆனால் அண்ணன் காசிம்கா எங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டு பிறகு விட்டு பிழைக்க செய்து விட்டான். அறுபது கைகளால் அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது. உயிரை விட உயர்ந்தது பணம். கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும். என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும். என்ன பிரசங்கம் நடக்கிறதா? வா சலீமா. ஏது இப்படி திடீர் தரிசனம்? கண்களிலே சிகப்பு, உதட்டிலே துடிப்பு, காரணம் என்ன சலீமா? மனதில் கொதிப்பு. பேகம் சஹிபா சலீமாவுக்கு அவமதிப்பு. சலீமா, நடந்தது என்ன? சொல் ஷேர்கான், இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல். மரத்த உடலுக்கு அப்பொழுதாவது உழச்சி ஏற்படட்டும். ஹுசூர், பாக்தாதின் பெரும் வாழ்வீரன் என்று பேறு பெற்ற எனக்கு இன்று பெருத்த அவமானம் ஏற்பட்டது. அமீரின் காரணமாக அடிபாங்க நேரிட்டது ஓர் அற்பரிடம். யார் அந்த துரோகி? மன்னிக்க வேண்டும், தங்கள் தம்பி அலிபாபா. சபாஷ், அலிபாபா அவ்வளவுக்கு வீரனாகி விட்டானா? போதும் உங்கள் சிறுவு. பேகம் சாஹிபா, உங்கள் முகத்திற்காக அவனை தப்பிக்க விட்டேன். நீ தவறு செய்து விட்டாய். அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கும் வந்திருப்பேன் உங்களை பற்றி அவன் இழிவாக பேசியதற்கு. உங்களை மட்டுமா? புசூர் வஞ்சகராம், கஞ்சராம், அவர்கள் சொத்து எல்லாம் சூறையாடி விட்டாராம். அவ்வளவு வாய் கொடுப்பா. அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள். அமீர் குரங்காம், நீங்கள் குரங்காட்டியாம், நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம். அவர்களை சும்மா விடக்கூடாது. ஷேர்கான், நீ எதற்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தாய்? புசூர், தங்களுக்கு பேகம் சாஹிபாவின் அடிமையாக்க ஒரு அழகான நாடோடி பெண்ணை பிடிக்க சென்றேன். அலிபாபா அவளுக்கு அடைக்கலம் தந்துவிட்டாள். அழகான பெண் தானே? சரிதான், கலகம் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது. காரணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த பரதேசி பயிலுக்கு சரியான பணம் புகட்ட வேண்டும். ஆமா, இரு, நான் அந்த பணத்தை எண்ணி வைத்து விட்டு வந்து விடுகிறேன். பணம் பணம் பணம், மானத்தை விட உங்களுக்கு பணம் தான் பெரியது. உண்மைதானே சலீமா? பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது? அப்பொழுது அவர்கள் நம்மை நடுத்தரவில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் உங்கள் ஆண்மை. ஆண்மையா? என்ன செய்ய வேண்டும் சொல். ஷேர்கான், நீ எங்களையும் உன்னையும் கேவலப்படுத்தினர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன். போ, என் கௌரவத்தை காப்பாத்து. ஹுக்கும் சாஹிபா. ஷேர்கான், நான் கட்டளையிட்டிருக்கிறேன். போ ஷேர்கான், போ. போய் காரியத்தை கவனி.